நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்கள் எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த டைமுக்கு சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில். ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணுமா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம், நேரத்துக்கு சாப்பிடணுமா இல்லை பசிச்சா மட்டும் சாப்பிடணுமா, எப்படி சாப்பிட்டா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருதுல்ல. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் நம்மளுடைய வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போது. ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஒரு குட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, பாஸ்போர்ட் டயட் எடுத்தும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். இதை கேட்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். இதை நான் சொல்லலைங்க, பத்திரிக்கையாளர் மைக்கேல் மோஸ்லி, பிரிட்டிஷ் பத்திரிக்கையாளர் அவர், அவர் தான் தன்னுடைய மக்களுக்காக டயட் சார்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வளரும் காலகட்டத்தில் யாராலுமே பாஸ்போர்ட் எடுக்காமல் இருக்கிறதே முடியலைங்க. ஏதாவது சாப்பாடு சாப்பிட்னா கூட அது கூடவே ஸ்நாக்ஸ்னு ஒன்று தொட்டுட்டு சாப்பிட்டா தான் அந்த சாப்பாடே உள்ளே போகுது. ஸோ அந்த அளவுக்கு காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்தும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். அது எப்படின்னா 5:2 மெத்தட். என்னது இது 5:2 மெத்தட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, 5 நாளும் சாதாரண உணவு சாப்பிடுங்க, மீதி 2 நாளும் சுத்தமாக சாப்பிடாதீங்க. இதுதான் 5:2 மெத்தட். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெயிட்டை மேனேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஹெவியாக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸும் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், சாக்லேட் கேக்கு எல்லாமே சாப்பிட்டாலும் வெயிட் லாஸ் பண்ணலாமா, எப்படி அது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் உமன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பர் டேக்கு எடுத்துக்கிற கேலரி எவ்வளோ இருக்குன்னா 500 கிராம் கேலரி தான் இருக்கணும். அதுவே ஒரு மென்னாக இருந்தீங்கன்னா 600 கிராம் கேலரி தான் இருக்கணும். ஸோ அந்த 600 கேலரிக்குள்ளே நீங்கள் சாக்லேட் கேக் எல்லாமே இன்டேக் பண்ணிக்கிங்க அளவோட. நெக்ஸ்ட் முக்கியமானது என்னென்னா, பசிச்சா சாப்பிட்டா நல்லதா இல்லை நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லதா, எது நமக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசிச்சு சாப்பிட்ற உணவு தான் நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஸோ அப்படி சாப்பிடும்போது நம்ம பாடிக்குள்ள இன்சுலின் எதிர்ப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்காது, இந்த கிளைமேட் சேஞ்சிங் அப்போ ஏற்படுற எந்த ஒரு சிம்டம்ஸும் நம்ம பாடிக்கு அக்கர் ஆகாது, நம்ம ஹார்ட் பீட் ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி சொல்லப்போனால் கேர்ள்ஸுக்கு வர இந்த மென்சஸ் ப்ராப்ளம் அப்போ இருக்கிற ஃப்ரெஷர்ஸ்க்கெலாம் இது குறைக்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, அது மட்டும் இல்லை பெரியுடன் தயிர் சேர்த்து சாப்பிடுங்க, வேக வச்ச முட்டை வெள்ளைக்கரு ஒன்று எடுத்துக்கோங்க, மீன் ஒன்று, அது மட்டும் இல்லை ஒல்லியான இறைச்சியாக சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. முக்கியமாக டீ காஃபி சாப்பிடணுமா, ஒரு நாளைக்கு 2, அதுக்கு மேலே போகாதீங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸையும் பண்ணுங்கள், உங்களுடைய டயட் சார்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இல்லை வெயிட் கெயின் பண்ணணும் தான், உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை உங்களுடைய ஹெல்த்தையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பாய் பாய், டேக் கேர் ஆஃப் ஹெல்த், பாய் வியூவர்ஸ்.